அரும்பாக்கம் வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை உருக்க கொள்ளை கும்பல் முயன்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. கொள்ளை கும்பலின் தலைவன் அளித்த வாக்குமூலம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஃபெட் வங்கி செயல்பட்டு வருகிறது. தங்க நகைகளுக்கு கடன் வழங்கும் நிறுவனமாக இந்த வங்கி செயல்பட்டு வந்தது. கடந்த 13ஆம் தேதியன்று வங்கியின் வாடிக்கையாளர் பிரிவு மேலாளராக பணியாற்றிய முருகன் தன் கூட்டாளிகளான சந்தோஷ், பாலாஜி, சூர்யா ஆகியோருடன் வங்கிக்கு நுழைந்து கத்தி முனையில் 32 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பினார். அரும்பாக்கம் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். தப்பியோடிய வங்கி ஊழியர் முருகன் உள்ளிட்ட கொள்ளை கும்பலை கைது செய்து நகைகளை மீட்க 11 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. கொள்ளை சம்பவம் நடந்த அரும்பாக்கம், கோயம்பேடு, வடபழனி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலைகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை தனித்தனியாக ஆய்வு செய்தனர். இவர்கள் பைக்குகள் மூலம் கொள்ளையடித்த நகைகளுடன் தப்பிச் சென்றிருப்பதையும் கண்டுபிடித்தனர். கொள்ளையர்களின் அடையாளத்தை போலீசார் கண்டுபிடித்து அவர்களின் புகைப்படங்களை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தாம்பரம் உள்ளிட்ட காவல்துறையினருக்கு அனுப்பி தீவிரமாக தேடினர். கொள்ளை கும்பல் தலைவனான முருகனின் குடும்பத்தினரை காவல்துறையினர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். கொள்ளையர்களின் புகைப்படங்களை வைத்து விசாரணை செய்ததில் முருகனின் நண்பர்களே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்தனர். கொள்ளை கும்பல் தலைவனாக செயல்பட்ட ஊழியர் முருகனின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்ததில் கொள்ளை சம்பவத்தன்று அவர் பேசிய செல்போன் எண்களை சைபர் கிரைம் போலீசார் மூலம் ஆய்வு செய்த போது போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. விசாரணையில் அனைவருமே ஒரே பள்ளியில் படித்தவர்கள் என்பது தெரிய வந்தது. முருகனின் முக்கிய கூட்டாளிகளான பாலாஜியை முதலில் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தும் சந்தோஷ் மற்றும் தனியார் நிறுவன ஊழியரான சூர்யா, முருகன் ஆகியோர் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை பிரித்து எடுத்துக்கொண்டு தப்பி சென்றதாக தெரிவித்தார். தலைமறைவான சந்தோஷை மற்றொரு தனிப்படை கைது செய்து அவரிடம் இருந்த 18 கிலோ தங்க நகைகளை மீட்டனர். இதன் பிறகு முருகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். முருகனிடம் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. கடந்த 2 ஆண்டுகளாக முருகன் அதே வங்கியில் பணியாற்றி வந்துள்ளார். இதனால் வங்கியில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் லாக்கருக்குள் இருப்பதாக தனது பள்ளி தோழர்களுடன் மது குடிக்கும் போது கூறியுள்ளார். விரைவாக பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு நண்பர்களுக்கு ஐடியா கொடுத்ததாக கூறப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் குறைவாக இருப்பதை அறிந்து கொள்ளை திட்டத்தை முருகன் கூட்டாளிகளுடன் அரங்கேற்றியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில்தான் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சூர்யா வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். 14 கிலோ தங்க நகைகள் முருகனிடம் இருப்பதாக சூர்யாவும், தன்னிடம் எந்த நகைகளும் இல்லை என்று முருகனும் மாறி மாறி முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தெரிவித்ததால் காவல்துறையினர் குழம்பி போனதாக கூறப்படுகிறது. கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய பிறகுதான் சூர்யாவின் விழுப்புரம் நண்பர் ஒருவரிடம் 14 கிலோ தங்க நகைகள் இருப்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். தனிப்படை போலீசார் விழுப்புரம் சென்று 14 கிலோ தங்க நகைகளை மீட்டனர். மேலும் வங்கியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட போது அலாரம் ஏன் ஒழிக்கப்படவில்லை என்ற சந்தேகத்தால் கும்பல் தலைவன் முருகனிடம் நடத்திய விசாரணையிலும் பல தகவல்கள் கிடைத்தது. முருகன் அந்த வங்கியின் அனைத்து இணைய சர்வர்கள், சிசிடிவி பதிவுகள் எங்கே இருக்கிறது, வங்கியின் அலாரம் எங்கே இருக்கிறது என்பது தொடர்பாக அனைத்தும் தெரிந்து வைத்திருந்தார். அதனால் அனைத்தையும் சுலபமாக முடக்கி வைத்துவிட்டு முருகன் தனது கூட்டாளிகளுடன் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதாக முருகன் வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்க நகைகளை கொள்ளையடித்த முருகன் தனது கூட்டாளிகளுடன் பல்லாவரத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியுள்ளார். அங்கு வந்த சூர்யாவின் நண்பரான ஸ்ரீவத்சன் என்பவர் கொண்டு வந்த தங்க நகைகளை உருக்கு மிஷின் மூலம் உருக்க முயன்றுள்ளனர். ஆனால் கரும்புகை அதிகம் வெளியானதால் அதனை கைவிட்டுவிட்டு முருகன் சூர்யா தங்க நகைகளை பிரித்து கொண்டு தப்பியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ஸ்ரீவத்சனிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது கைதாகியுள்ள கும்பல் தலைவன் முருகன் மற்றும் சூர்யாவை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரம் காட்டியுள்ளனர்.
32 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு 3 நாட்களில் மொத்த நகைகளையும் சென்னை காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கையால் மீட்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.